அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு இந்த 12 அதிபதி எங்கு எப்படி இருந்தால் நன்மை அப்படிங்கிற ஒரு தொடர் நிலை வீடியோக்கள்ல கிட்டத்தட்ட நம்ம வந்து விருச்சிகம் வரைக்கும் பார்த்தாச்சு. 8 வீடியோக்கள் போட்டுவிட்ட நிலையில 9வது லக்னம் சொல்லப்படக்கூடிய தனுசு லக்னம் பொத்தாம் பொதுவாக 6, 8, 12 இப்படி புரிஞ்சுக்கிறதுனால தான் ஜோதிடமே சில நிலைகளில் பல நிலைகளில் பொய்த்து போகிறது என்பது உண்மை. ஆக இன்றைக்கு விருச்சிக லக்னத்திற்கு 12 அதிபதியாக சுக்கிரன் வருவதற்கும் தனுசு லக்னத்திற்கு 12 அதிபதியாக செவ்வாய் வருவதற்கும் வித்தியாசம் இருக்கு. விருச்சிகத்திற்கு 12 அதிபதியான சுக்கிரன் இயற்கை சுவர் மற்றும் லக்னாதிபதியுடைய பகைவர். தனுசுக்கு 12 அதிபதியான செவ்வாய் இயற்கை பாவர், தனுசு லக்னத்தின் அதிபதியான குருவுக்கு மிகப்பெரிய நண்பர். ஆக நண்பர் பகைவர், சுபர் அசுபர் இதன் அடிப்படை. அதற்கு மேலாக நான் எப்பொழுதுமே சொல்லக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் எப்படி இருக்கின்றன என்பதை பொறுத்துத்தான் ஒருவருடைய அனைத்து அமைப்புகளும் அங்கே தெளிவாக இருக்கும். அதை வச்சுதான் நீங்க எல்லாத்தையுமே கணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. செவ்வாய் உச்சமடையக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். என்னையா பழைய நூல்களில் வேற மாதிரி இருக்குங்க ஐயா, விளக்க நூல்கள்லையும் செவ்வாய் உச்சமடைஞ்சா அப்படி இப்படி வீரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், செவ்வாய் உச்சமடைஞ்சா வீரன் ரவுடி பையன். இந்த ஒரு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் காஞ்சிபுரத்தில் ஒரு 16 கொலை வழக்குகள், 5 கொலை வழக்குகள், 16 கொள்ளை வழக்குகள் போன்றவைகளில் தொடர்பு கொண்ட ஒரு திருந்தி வாழ நினைத்து ஆசைப்பட்ட ரவுடி என்கவுண்டரில் கொல்லப்பட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. உடனே எனக்கு செவ்வாயின் ஞாபகம் வரும். இந்த திருந்தி வாழ்கிற ஆசைப்படுறதுன்றதெல்லாம் செவ்வாய்கிட்ட சத்தியமாக கிடையாது, அது போலீஸுக்குன்னு தெரியும். நல்ல செவ்வாய் போலீஸ், கெட்ட செவ்வாய் ரவுடி. இதில் உள்ள அந்த சுபத்துவ பாவத்துவ நுணுக்கங்களை முதல் முதலில் சொன்ன ஜோதிடன் நான். கால ஓட்டத்திற்கேற்ப கிரகங்களின் சுப பாவ ஆதிபத்திய காரகத்துவங்களை பிரித்து சொன்னவன் நான். இன்றைக்கு புரியறதுனால தான் எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு ஜோதிடம் எளிமையாக புரிவிடுகிறது. இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சமடையக்கூடாது. முதல்ல 1 இடத்துல லக்னத்தில் செவ்வாய் நட்பு விட்டு தான் இருக்கக்கூடாது. லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலும் நீங்கள் அவசரம் கொடுக்க, சுபத்துவம் நிலையை மாற்றும். கூடாத நிலை, இயல்பாக இருக்கக்கூடாத நிலை, லக்னத்தில் சனி செவ்வாய் இருக்கக்கூடாது, சனியும் செவ்வாயும் இருக்கக்கூடாது. இங்கே நட்பு விடுதான், குருவின் விடுதான், பரவாயில்லை. ஏன் அந்த பரவாயில்லை? பனிரெண்டாம் இடம் பாவத்துவம், ஒரே வார்த்தை தான், செவ்வாய் சனி ராகு. 12 இடம் இங்கே 2-3 இடத்துல போட்டிருக்கேன், சனி பார்த்து செவ்வாய் ராகுவோடு இருக்கக்கூடாது. இதுதான் 12 இடம். 12 இடம் பாவத்துவம். 12 இடம் பாவத்துவம் அடைஞ்சால் என்ன, வெளிநாட்டுக்கெலாம் போக முடியாது, போனால் கஷ்டப்படுவீங்க. என்ஜினியரிங் ஒர்க்கு மெக்கானிக்கல் ஒர்க்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் 2 சப்பாத்தியை கட்டி கொடுத்துட்டு ஒட்டகத்தை மேய்க்க விட்டுருவாங்க. அங்கேயும் சொல்ல முடியாது, இங்கேயும் சொல்ல முடியாது. கடுமையான நெகட்டிவ் அமைப்புகள் அங்கேயே உண்டு. ஆக 12 இடம் பாவத்துவத்தை அடைந்தால் நீங்கள் கஞ்சனாக இருப்பீர்கள். கஞ்சனாக இருப்பீர்கள் என்று சொல்வதை விட உங்களுக்கு செலவு செய்வதற்கு பணம் வராது. கஞ்சனாக இருக்கிறதுன்றது வேறு, காசே வரல, அதனால தான் கஞ்சனாக இருப்போம். நம்ம சம்பாதிக்கிறதே 10,000 அப்புறம் எப்படி தாராளமாக செலவு பண்ணுறது அப்படின்ற அமைப்பு வந்துடும். செவ்வாய்க்கு பிடிச்சவர் சந்திரன் தாங்க, அப்புறம் தான் குரு. 3வதாக போனால் போதுன்னு சொல்கிறேன். சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம், பிருகுமங்கல யோகம். சந்திரனை அவருக்கு மிகவும் பிடிக்கும். நமக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரன், அவரை ஒத்த சந்திரன். குரு அளவில் பெரியவர், தூரத்தில் அதிகம் இருக்கிறார். சந்திரன் அவரை போலவே நம்முடைய பூமியின் சைஸுக்கு அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல கிரகங்கள். நிலவு அவருக்கு மிகவும் பிடித்தவர். செவ்வாய் நெருப்பு கிரகம், சந்திரன் நீர் கிரகம். இருவருமே அங்கே ஒரு குளிர்வு எதிர்வு, அந்த ஆப்போசிட் தன்மைகளை கொண்டு ஒரு இருவரும் இணைந்தால், நெருப்பும் நீரும் இணைந்தால் தக 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 தகன்னு தண்ணி கொதிக்குது. அந்த தண்ணியை கொதிக்க வைப்பது நெருப்பு. அந்த இடத்துல நெருப்பும் நீரும் நமக்கு உபயோகமாகிறது. செவ்வாயும் சந்திரனும் இணையும் போது ஜாதகருக்கு உபயோகமாகிறது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா